ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் மனித உடலில் எக்ஸ்ரே எடுக்கும்போது நடைபெற்றுள்ள விசித்திரமான காட்சிகளை பற்றி உங்களிடையே பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. பொதுவாக எக்ஸ்ரே என்பது உடலில் உள்ள எலும்புகள், நுரையீரல்கள் போன்ற உள் உறுப்புகளை காட்டுகிறது. உடலுக்குள் ஏதாவது பிரச்சனை என்றால் அதை அறிந்து கொள்ள எக்ஸ்ரே முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது சில நேரங்களில் விசித்திரமான காட்சிகளையும் நமக்கு காட்டியுள்ளன. அப்படியான விசித்திரமான எக்ஸ்ரே கதைகளை இங்கு நாம் பார்க்க போகிறோம். பேட்ரிக் லாலா என்பவர் தனக்கு பல்வலி இருப்பதாக நினைத்து மருத்துவமனைக்கு சென்றார். ஆனால் எக்ஸ்ரே எடுத்தபோது அவரின் வாயில் கிளம்பி மூளை வரை சென்ற ஒரு ஆணியை கண்டு மருத்துவர் அதிர்ச்சிக்கு உள்ளானார். நியூ மெக்சிகோவை சேர்ந்த ஒரு நபர் திருமணத்தின் போது தனது காதலியை ஏமாற்ற திருமண மோதிரத்தை மில்க் ஷேக்கில் மறைத்து வைத்தார். ஆனால் அவரது காதலி மில்க் ஷேக்கில் மோதிரம் இருப்பது அறியாமல் மில்க் ஷேக்கை குடித்து விட்டார். அது எக்ஸ்ரே எடுக்கும் போது தெளிவாக தெரிய வந்தது. 2008 பேருந்தில் பயணம் செய்த ஒரு நபர் அங்கு நடந்த கொள்ளை சம்பவத்தை தடுக்க முயன்ற போது தலையில் கத்தி குத்து வாங்கினார். எக்ஸ்ரே எடுத்த போது முக்கால்வாசி கத்தி தலைக்குள் சென்றிருந்தது. நெயில் கன் என்பது ஆணி அடிப்பதற்காக பயன்படக்கூடிய ஒரு கருவியாகும். 2008 இந்த நெயில் கன்னால் சென்லியூ என்பவர் கொல்லப்பட்டார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவர் தலைமுழுக்க ஆணிகள் இருந்தன. பாட் ஸ்கின்னர் என்பவர் வயிற்று வலி என்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றபோது அவர் வயிற்றில் கத்தரிக்கோள் ஒன்று எக்ஸ்ரே மூலம் கண்டறியப்பட்டது. சீனாவில் தற்செயலாக ஒரு குழந்தையின் தலையில் அம்பு பாய்ந்தது. எக்ஸ்ரே எடுத்தபோது அந்த அம்பு கண்வழியாக பாய்ந்து மண்டை ஓட்டின் பின்புறமாக வந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சீனாவில் மற்றொரு சம்பவத்தில் ஒருவர் ஒரு சிறிய கத்தரிக்கோளை கொண்டு பற்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது அவர் நண்பர் அடித்த ஜோக்கை கேட்டு பலமாக சிரித்து விட்டாராம். அப்பொழுது அந்த கத்தரிக்கோளை அவர் விழுங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அது எக்ஸ்ரே மூலம் தெரிய வந்தது. இடாஹோமில் ஒரு மலைப்பாம்பின் வயிற்றை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அதில் 12 நீளமுள்ள மின்சார கம்பிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சிப்பாயின் தலையில் புருவத்திற்கு அருகே 4 கத்தி ஒன்று எக்ஸ்ரே மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. புளோரிடாவில் ஒரு நாய்க்குட்டியின் வயிற்றில் 13 கத்தி ஒன்று எக்ஸ்ரே மூலம் தெரிய வந்தது. பாகிஸ்தானை சேர்ந்த கைதி ஒருவர் ஒரு குண்டு பல்பை விழுங்கியிருக்கிறார். அதுவும் எக்ஸ்ரே எடுத்தபோது தெளிவாக தெரிய வந்தது. ஒரு கைதியின் பெருங்குடல் பகுதியை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அங்கு செல்போன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அந்த செல்போனை எப்படித்தான் விழுங்கினாரோ என்று தெரியவில்லை. கட்டுமான தொழிலாளியான ரான் ஹண்டே என்பவர் ஒரு ஏணியில் நின்று கொண்டு உயரமான பரப்பு ஒன்றில் துளையிடும் போது அந்த கருவி நழுவி திரும்பி வந்து கண்வழியாக புகுந்து தலையில் துளையிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சீனாவில் ஒரு பெண்ணின் வயிற்றில் 20 காபிள் ஸ்டோன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 17 குழந்தையான நிக்கோலஸ் என்பவரின் தலையில் அவரது தாயார் தொலைத்த சாவி ஒன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 57 வயதான ஒரு நபரின் கண்களில் கம்பி ஒன்று மாட்டி இருப்பது எக்ஸ்ரே மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுநீரக பிரச்சனை இருந்த ஒரு நபருக்கு 7 விட்டமுள்ள கல் ஒன்று எக்ஸ்ரே மூலம் கண்டறியப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் சிறை கைதிகள் வயிற்றில் ஸ்பிரிங் மற்றும் பேட்டரிகள் இருப்பது எக்ஸ்ரே மூலம் கண்டறியப்பட்டன. ஒரு நபரின் வயிற்றை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அவர் வயிற்றில் வெடிகுண்டுகளை சேகரித்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கரப்பான் பூச்சியை விழுங்கிவிட்ட ஒரு பெண் தன் தொண்டை பகுதியில் நகர்ந்து சென்ற அந்த கரப்பான் பூச்சியை கொல்ல முட்கரண்டியை பயன்படுத்தியுள்ளார். அங்கு மாட்டிக்கொண்ட அந்த கரண்டி எக்ஸ்ரே மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. வண்ணமயமான மிட்டாய்கள் என்று நினைத்து விழுங்கிவிட்ட ஒரு சிறுமியின் வயிற்றை ஸ்கேன் செய்த போது அவை காந்த பொருட்கள் என கண்டறியப்பட்டன. யாருமே கற்பனை செய்துகூட பார்க்க முடியாதபடிக்கு ஒரு ராணுவ வீரரின் தலையில் வெடிகுண்டு இருப்பது ஒன்று எக்ஸ்ரே மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு ஏராளமான சம்பவங்களில் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது நாம் கற்பனை செய்துகூட பார்க்க முடியாத அளவுக்கு பல விசித்திரமான காட்சிகள் நமக்கு தெரிய வந்துள்ளன. இந்த மாதிரியான அறிவியல் தொழில்நுட்பம் சம்பந்தமான செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.